போதம் மருந்துகளுக்கு அடிமையாக்குறதுக்காக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ராட்சச கும்பல்ல இவனும் இன்னைக்கு நாட்டை குட்டிச்சவராக்குறத இந்த கும்பல் தான் சொல்லு. கரெக்ட். ஒரு பெரிய குரூப்பே இருக்கு, ஒவ்வொரு பயலையும் பங்கச்சர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இவனுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பான்,
அவங்களை அடியோடு அடிக்கணும். அப்பதான் அந்த நாடு நல்லா இருக்கும். நோடோ, நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கற சக்தி. இப்ப இவன் தான் கடிச்சிருக்கான். அது சரி, நீ எப்ப ஊருக்கு வந்த? இன்னைக்கு தான். சரி வா, இவட லாக்கப்ல தள்ளிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். சாரிடா, சாப்பாட்டுக்கு வரேன்னு மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், காத்துட்டு இருப்பாரு. என்ன அப்படி பாக்குற? எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க, பகல் நேரத்திலேயே வந்திருக்கீங்க. சாப்பாட்டுக்கு தான் வரலன்னா விட மாட்டியே? நானும் அப்படி பிடிவாதமா கூப்பிடல, மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ ஏன் பிடிவாதமா கூப்பிட போற? அந்த அளவுக்கு ஆசை அக்கறை என் மேல இருந்தா தானே? ஆசை அக்கறை எதுவும் இல்லாத என் கூட தான் குடும்பம் நடத்துறாரு ஐயா. அப்பா பா 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 பா, ஒரு வார்த்தை சொன்னா ஒன்பது வார்த்தை அதுக்கு பதிலா சொல்லுவியே. அப்ப சொல்லுங்க, உங்களை சாப்பிட கூப்பிட்டது யாரு? நீங்களாவே தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உன் தம்பி, என் பிரதர் இன் லா. ஏன் தம்பியா? அப்புறம் எங்க போயிட்டு இருந்தோரு ஆளைய காணோம்? அதத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். அவன் எனக்கு போன் பண்ணி கரெக்டா 2 ஹவர்ஸ் ஆகுது. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்ப அவனை காணோம்? இதெல்லாம் ஒரு கேள்வி அடி. ஜாலியா அவன் லவ்வரை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பான். This is a very nice ice cream. You'll like it. This is for you. Thank you. And this is for me. பாருங்க, என் தம்பி பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. அவன் அப்படி எல்லாம் சீப்பா நடந்துக்கிறான் இல்லீங்க. ஊருக்கு வந்ததுல இருந்து முதல்ல நானு, அப்புறம் ஜோதி, அப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த லவர். அதுவும் டைம் இருந்தா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்க ரெண்டு பேரோட சகோதர பாஸ்த பத்தி எனக்கு தெரியும். அவன் எப்ப வேணாலும் வரட்டும், முதல்ல எனக்கு சாப்பாடு போடு, ஆபீஸ்க்கு போகணும்னு டைம் ஆச்சு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டா போனா என்ன ஆயிடுங்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோதி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நீ சொன்னதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், சரியா? ஐயோ, என்ன தாராளம். ஜோதி, ஒரு வேலை பண்ணலாமா? என்ன அங்கிள்? இவ்வளவு ஒருத்தன் ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்தானா பாரு. இன்னும் காத்துக்கிட்டு இருக்க நான் தயார் இல்ல, என் வயிறு காயுது, ஆபீஸ் போகணும், எனக்கு சாப்பாடு போடு. சரிங்க, உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சா சரி, நீங்க சாப்பிட்டு போங்க. அவன் வரட்டும், என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயா ஐயா, நம்ம ஜோதி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு, எங்க, எனக்கு? நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? கிட்ட போறதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க. உங்களுடைய பொண்ணு ஜோதி எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன் மகளை விட்டுறேன். விடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும் சொல்றாங்க. உனக்கு போலீஸ் தோரணை விட்டுடு, கேஷ் கொடுக்க தயாராயிரு. சரி, என் பொண்ணு எங்க இருக்கா? இங்க தான் இருக்கா, என் பக்கத்திலே இருக்கா. பேசு. டாடி டாடி. அம்மா ஜோதி. ஜோதி, நான் மம்மி தாம்மா பேசுறேன். இல்ல, திருடன் தூக்கிட்டு வந்துட்டான். ஹலோ ஹலோ, கேட்டுக்கிட்டியா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரியா, நானே கொண்டு வந்துடுறேன். எங்க வரணும் சொல்லு. நீ வர வேண்டாம், நானே வந்துடுறேன். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்க. ஹலோ ஹலோ, ஸ்டூப்பிட். கண்ட்ரோல் ரூம் இருக்கு, புத்தி இருக்கு உங்களுக்கு? நீங்க போன் பண்ண வேண்டாம், ஒண்ணு பண்ண வேண்டாம். நீங்க போன் பண்ணது தெரிஞ்சு அவன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திட்டா? சரி, திடீர்னு 5 லட்சம் ரூபாய் எங்க போறது? நம்ம கிட்ட இருக்க கேஷ் எல்லாத்தையும் அவன் முன்னால கொண்டு வந்து கொட்டி அவன் கால பிடிச்சாவது என் குழந்தை காப்பாத்துங்க. ஏய், கம் ஆன். நான் கேட்ட 5 லட்சம் ரூபாய் ரெடியா? பாருப்பா, நீ கேட்ட அளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல. 50,000 கேஷ் இருக்கு, என்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் இந்த வீட்டுல எதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. 5 லட்சம் தான் வேணும்னு தகராறு பண்ணாத, தயவு செஞ்சு. என் குழந்தை பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் வீட்டுக்கார வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்?
கேவலம் 50,000 கூட சம்பாதிக்காம போனா இந்த ஆள் அந்த வேலைக்கு லாயக்கு இல்ல. நீ ஒருத்தி இந்த ஆளை கட்டிட்டு இருக்க. ஒரு போலீஸ் கமிஷனர்னா நாலா பக்கம் சம்பாதிக்கணும், ஒருத்திக்கு ரெண்டு பேரா கட்டிக்கணும், அஞ்சாறு பிசினஸ் பண்ணணும், ஊரு போறா பங்களா கட்டணும். அதுதான் பழைக்க தெரிஞ்ச ஆளு. என் புருஷன் ரொம்ப நல்லவரையா, உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாப்பா, இவருக்கு லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல, வேற பெண்களை ஏற எடுத்து பாக்காதவர். அந்த ராமர் மாதிரியே தயவு செஞ்சு இந்த பண நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் மகளை விட்டுடுப்பா. விட்டுருப்பா, எங்களுக்கு ஆஸ்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அது எங்க பொண்ணுதான். ஆமா ஐயா. உன் கால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு சொல்லுது, உன் பணத்தை கையால கூட தொடக்கூடாதுன்னு. உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன் புருஷனுடைய சின்சியாரிட்டிக்காகவும் உன் பொண்ணை உனக்கே கொடுத்துறேன். ஜோதி வா. ஜோதி ஜோதி மம்மி என்ன விஷயம்? நம்ம பிரௌனிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளை அரெஸ்ட் பண்ணது யாரு? இன்ஸ்பெக்டர் யுவராஜ். நியூ அப்பாயின்மெண்ட், வந்து ஒரு வாரம் கூட ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு பாஸ். இன்ஸ்பெக்டரா? உனக்கு இல்ல இல்ல, இருந்தாலும் காயத்ரிக்கு என் மேல அண்ணங்கிற சிம்பத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன். நீ குடியை நிறுத்துற வரைக்கும் எனக்கு அண்ணன்னு ஆக முடியாது, என் வீட்டுக்கு வர முடியாது. ஏய் காயத்ரி, நீங்க வாங்க போலாம். ஹாய் அஞ்சு. ஹாய் காயத்ரி. எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து? உள்ள வா. நீ எத்தனை நாள் ஆச்சு எனக்கு போன் பண்ணி, அத சொல்லு. அஞ்சு, எனக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குடி. டாக்டரை பாக்குறதுக்கும் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் டைம் சரியா இருக்கு. ஏ என்னாச்சு? வழக்கமானதுதான், மேரேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வர்றதுதான். அதாவது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் மேட்ரா? கில்லாடி தாண்டி உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அது சரி, எத்தனை மாசம்? கரெக்டா சொல்லணும்னா இப்ப 4th மந்த் ரன்னிங். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன் மேரேஜ் விஷயம் எதுவும் பண்ணிருக்கு? எங்க அப்பா டெய்லி தொலை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதைத்தான் நானும் சொல்றேன், யாராவது ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அந்த முட்டாள எங்கேயிருந்து போய் தேடுறது சொல்லு? யாரு என்ன முதேவி? வேற யாரு இருக்கானே எனக்குன்னு ஒரு முட்டாள் லவ்வர். யாரு? சக்தியா?
அவர் தான் அப்படி சொன்னியா ஐயோ அஞ்சு ஹாய் அஞ்சு ஹாய் யுவராஜ் என்ன சிரிப்பு பலமா இருக்கு அஞ்சு தான் சொன்னாளா அவளுக்கு மூதேவி வேணுங்கற எங்க இருக்கானு போய் தேடுங்க ஹூ இஸ் தட் மூதேவி வேற யாரு உங்க ஃப்ரெண்ட் சக்திதான் ஏமா என் ஃப்ரெண்ட் சக்தி மூதேவியா தெரியறானா உன் கண்ணுக்கு வேற என்ன சொல்றது லவ்னாலே பதுங்கறாரு இந்த தேசத்தியே தன் தலையில தாங்குற மாதிரி நினைக்கிறாரு ஆறு மாசம் ஆச்சு என்ன कांटेक्ट பண்ணி அட்லீஸ்ட் அஞ்சு நீ நல்லா இருக்கியானாவது விசாரிக்கலாம்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவ எப்படி இருக்கான்னு நீ விசாரிச்சியா அட்ரஸ் கொடுத்திருந்தா தானே ராஸ்கல் ஐயோ என்னடி இப்படி எல்லாம் திட்ற அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ நேரா போய் ஷட்ட பிடிச்சு ரெண்டு கொடுத்துருவேன் கையாலியா வாயாலியா செருப்பாலயே சரி அஞ்சு இங்க வா 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 நீ வேற சும்மா இருக்க மாட்டே அஞ்சு நான் அவன் அட்ரஸ் கொடுக்கறேன் நீ சொன்ன மாதிரி செய்வியா கண்டிப்பா முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஏய் அஞ்சு என்னது ஸ்டாப் இட் அஞ்சு ஏய் வாட் இஸ் திஸ் நிறுத்து அஞ்சு வாட் இஸ் திஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் பாக்குறனால தான் பாலால அடிச்சேன் இல்ல காலால உதைச்சேன் ஏய் அஞ்சு மெதுவா மெதுவா எல்லாரும் என் பேர் ஞாபகத்துல இருக்கா எல்லாம் ஞாபகம் இருக்கு முதல்ல கை எடு ஜிமி நீ பிராக்டீஸ் பண்ணு ஒரு 5 நிமிஷம் வா கை விடு come on ஏய் ஏன் இந்த கோபம் இந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு இன்னும் உனக்கு புரியலையா உன்ன மாதிரி முட்டாள லவ் பண்ண பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அஞ்சு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் மை பொசிஷன் எனக்கு உன்னை அண்டர்ஸ்டாண்ட் ஆகல உன் பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல ஹவ் கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அஞ்சு இட்ஸ் ட்ரூ தட் ஐ அம் இன் லவ் வித் யூ சரிதா என்ன நிஜமாவே லவ் பண்றவர் இந்த 6 மாசமா எங்க மறைஞ்சிருந்தாராம் அதுக்கு காரணம் இருக்கு அது என்னன்னு கேக்காத ஏன் ஏன் கேட்க கூடாது என்ன பண்ணிட்டு இருக்க பிராக்டீஸ் பண்றத விட்டுட்டு ட்ரெக்ஸஸ் பண்றியா சாரி சாரி ப்ளடி கட் லாஸ் ஏய் என்னடா பண்றீங்க? என்னது? நாங்களா? என்னடா பண்றோம் மச்சி? ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறோம் அவ்வளவுதான். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்து தொலைச்சிடுவேன். என்னது? எங்களே நீ தொலைச்சிடுவியா? ஏய், எந்த ஊர்ரா உனக்கு? சக்தி ப்ளீஸ். சக்தி. நான் சொல்றது கேளு சக்தி. ப்ளீஸ் சக்தி. அங்க தகராறு பண்ணாத. இவங்க நல்லவங்க இல்ல சக்தி. அத சொல்லுமா. சார் ஊருக்கு புதுசு நினைக்கிறேன். நம்மள பத்தி ஐயாவுக்கு தெரியல போல இருக்கு. என்னடா தெரியல? சொல்றா. சக்தி. சக்தி வேணா சக்தி. அவன பொண்ணு சொன்ன அடைகிறானே வாடா போல சக்தி நம்ம ரெண்டு பேரோட ப்ராப்ளத்தை விட உனக்கு இதுதான் ரொம்ப பெருசா தெரியுதா லுக் அஞ்சு எனக்கு இந்த பிளடி கேங்க பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல சின்ன பசங்களுக்கு போதை மருந்த சப்ளை பண்ணி அவங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாலதான் இன்னைக்கு நம்ம நாடே கெட்டு போயிருக்கு தேசத்தோட நிலையை பத்தி யோசனை பண்ற நீ என்னிக்காவது என் லவ் பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணிருக்கியா சொல்லு சக்தி சொல்லு யூ ஆர் லவ்விங் மீ ஆர் நாட் அஞ்சு ஐ டு லவ் யூ பட் ஐ காண்ட் மேரி யூ லவ் பண்றதுக்கு எனக்கு ஆனா மேரேஜ் பண்றது கசக்குதா ஏன் ஏன் சக்தி வை டெல் மீ வை பிகாஸ் உங்க அப்பா ஒரு மினிஸ்டர் சோ வாட் சக்தி சக்தி ஐயோ எனக்கு டைம் இல்லங்க கூட்டணியில இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே இன்னும் ஒரு வாரத்துல பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி காட்டணும்னு ஜனாதிபதி சொல்லிட்டாரு அதுல ஏதாவது எசுகு பிசகு ஆச்சுன்னா நம்ம கதி அதனால தாம் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா தலைவர்களையும் சேர்த்து ஒரு செல்லுலார் கவர்மெண்ட் தயார் பண்றதுக்காக போயிருக்காரு நம்ம மந்திரி என்ன கவர்மெண்ட் உருவாக்க போயிருக்காருன்னு சொன்ன அதாங்க செல்லுலார் கவர்மெண்ட் ஐயோ அறிவு கட்ட முண்டா நானே ஒரு கைநாட்டுக்கு பிறந்த பையன் நீ அதை விட கேடுகட்டவனு பிறந்தவன் போல இருக்கு செல்லுலார் கவர்மெண்ட் இல்ல செக்யூலர் கவர்மெண்ட் செல்லுலார்னா செல்லுலார்னா இது ஆஹா
சரி செக்குலர்னா செக்குலர்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்றது எதே அரசாங்கத்தை ஆஹா ஏ சார் ஒரு கைநாட்டுக்கு பிறந்ததா சொல்ற நீங்க கள்ளச்சாராயம் வித்து மக்கள் மப்பில் இருக்கும்போது மந்திரி ஆயிட்டீங்க இந்த இங்கிலீஷ் எப்ப கத்துக்கிட்டீங்க என் மகளை கான்வென்ட்ல சேர்த்து விட்டல்ல அப்பல இருந்து அவ பேசுறத கேட்டு கேட்டு நானும் கத்துக்கிட்டேன் ஹலோ ஹோம் மினிஸ்டர் ஜொல்லுப்பட்டி பிஎஸ் ஸ்பீக்கிங் எட்டி வருஷம் முன்னாடி இருக்க மூணு பல்ல எகிரிடும் ஏன் சார் ஜொல்லுப்பட்டி இல்லடா கள்ளுப்பட்டி ஹலோ ஹோம் மினிஸ்டர் கள்ளுப்பட்டி ஸ்பீக்கிங் நான் டிடிக்கு அடே வணக்கம் நண்பா நீ அனுப்புற காத்து அதை எடுத்துட்டு வந்த பிகர் அது கொடுத்த பார்ட்டி இருக்க சூப்பரியா சூப்பர் எனக்கு ஒரு வேலை ஆகணும் என்ன செய்யணும் சொல்லு அதை செய்யத்தான மந்திரியா இருக்கிற தோழா நம்ம பிரவுனிய போலீஸ் தள்ளிட்டு போயிட்டாங்களாம் அடிங்க அது சரி உங்க ஆளுங்களை பிடிக்க போலீஸ்காரங்களுக்கு எங்க இருந்து வந்தது அவ்வளவு தைரியம் கல்ல நம்மள பத்தி அதுங்களுக்கு நல்லா சொல்லிவே அத நான் பாத்துக்கிறேன் சிசிடிவிக்கு போன் பண்ணி அந்த பிரவுனிய வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் ஓகே ஏ சார் நீங்களே போலீஸ்காரங்களுக்கு பவர் கொடுத்துட்டு அது நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்களே அதாவதுயா நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்க நலன் தான் எனக்கு முக்கியம் சரி உங்களுக்கு உதவி பண்ணவங்க பத்தியே கவலைப்படுறீங்க எப்போதும் உங்க சொந்த மகளை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்க ஐயோ கொஞ்சமா என்னமா முழுசா உன்னை பத்தி தான் நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் உனக்கு இப்ப என்ன ஆகணும் எனக்கு இமிடியேட்டா மேரேஜ் ஆகணும் டாடி குழந்தையே இல்லாதவ தொட்டில் கட்டின கதையா பையனையே காண கல்யாணம் பண்ணுங்கறே அப்படி சொல்லு இந்த பாருமா உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கேன் நீ யார வேணாலும் செலக்ட் பண்ணு யார வேணாலும் லவ் பண்ணு ஆனா மேரேஜ் என் முன்னாடி தான் நடக்கணும் தெரிஞ்சதா டாடி லவ் வர செலக்ட் பண்ணியாச்சு லவ்வும் பண்ணியாச்சு ஆனா மேரேஜ்ல தான் ப்ராப்ளமே டாடி ஏமா ஏன் முன்னாடி மேரேஜ் நடக்கிறது ஒத்துக்க மாட்டானா இல்ல உங்களையே வேண்டாம்ங்கறாரு ஏயா அசோக் என்ன அது பெத்த அப்பனையே வேண்டான்னு சொல்றான் நாம அவன் உங்க புகழ் அவன் வரைக்கும் பரவி இருக்கு அவனுக்கு தேவை உங்க டாக்டர் ஒன்லி எனக்கு என்ன சந்தேகம்னா என் மக ஏதாவது ஆப்போசிஷன் லீடர் பையன் யாரையாவது லவ் பண்றாளோன்னு தான் ஐயோ டாடி நான் லவ் பண்றவரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஜென்டில்மேன் ஆங்கிரி மேன் அண்ட் ஹியூமன் டாடி என்ன சார் அநியாயம் உங்க பொண்ணு ஒரே அடியா நாலு மேனை லவ் பண்ணுதா இரியா இங்க பாருமா உனக்கு என்னாட்ட ஒரு அப்பன் கிடைக்கிறது கஷ்டம் நீ யார வேணாலும் லவ் பண்ணு ஆனா ஒரு பையனை மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தெரிஞ்சுதா வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டிட்டு வா அவனுக்கே உன்னை கொடுத்து ஒரு கோயில்ல வச்சு மேரேஜ முடிச்சிடுறேன் ஒரு மினிஸ்டர் தம் பொண்ணுக்கு சிம்பிளா மேரேஜ் முடிச்சாருன்னு பப்ளிக்ல சிம்பத்தியனா கெயின் பண்ணிடுறேன் உனக்கு மேரேஜ் ஆன மாதிரி இருக்கும் எனக்கும் பொலிட்டிக்கல்ல லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும் என்னங்கிற டாடி டாடி நான் அவங்க கூட்டி வரேன் டாடி கூட்டிட்டு வரியா ஆனா ஒரு பையனை மட்டும் தான் கூட்டிட்டு வரணும் என்ன தேங்க் யூ டாடி என்ன அசோக் சார் எப்படி அறிவு ஆயிரம் தான் சொல்லுங்க ஜொல்லுப்பட்டி ஜொல்லுப்பட்டி தான் சார் நீங்க ரெண்டு பேரும் எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் தேங்க் யூ many many happy returns of the day thank you எங்க wedding anniversary க்கு bless பண்ற நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி போறீங்க சொல்ல நீ ரெடினா மாலையும் ரெடி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதா பேரு வளங்க இங்கு வாழன சொலவனத்தில் ஒரு சோடி குயில் போலதா பேரு வளங்க இங்கு வாழன 100 வருஷம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் ஏய் சந்தோஷமா வாழ்த்துறாரு உம்மன் இருக்க கம் ஆன் டேக் இட் தேங்க் யூ இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்குமே டோன்ட் வெரி ஐ வில் டெல் யூ ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாரத் அண்ட் திஸ் இஸ் காயத்ரி மை ஃப்ரெண்ட் ஹி இஸ் ஹர் ஹஸ்பண்ட் யுவராஜ் அண்ட் ஹி இஸ் மிஸ்டர் சக்தி மை மாஜி லவர் Hi, Maji. I'm very glad to meet you. Hey, thank you. Stop it. Anju. Hey, Amidya. நீங்க சும்மா இருங்க. அஞ்சு, உன் தமாஷ் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சக்தி, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவரு என் அண்ணன். ஹலோ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எஸ். ட்ரக் வியாபாரத்துல இவன் உதவி பண்ணதாக சஸ்பெக்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சின்சியரா உழைச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு இவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரே குடிய விட்ட பிறகுதான் நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு என் தங்கச்சி ஒரு கண்டிஷன் போட்டா அவ்வளவு சொல்லியும் எதுக்கா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த குடிக்கலமா சும்மா ஆக்ட் பண்ண நிஜமாவா சத்தியமா ஆக்ட் பண்ணீங்களா உண்மைதான் காயத்ரி அண்ணா ஐ அம் ரியலி ஹேப்பி அண்ணா தங்கச்சி என்னால உங்க ஹேப்பியஸ்ட் அகேஷன் கட்டிருச்சு ஐ அம் சாரி ஹேய் வை சாரி எல்லாரும் ஹேப்பியா தான இருக்கோம் எங்க ஹேப்பியா இருக்கு இவங்க ரெண்டு பேர் மூஞ்ச பாருங்க You are right.
இவன் நார்த்ல இருக்கா இவன் சவுத்ல இருக்கா ஏ ம் எல்லாம் இவரால நோனோ எல்லாம் இந்த குரங்கால இல்ல சக்தி அஞ்சு உன் மேல இப்பவும் உயிரியே வச்சிருக்க டோன்ட் டிசாப்பாயிண்ட் ஹர் ஏய் என்ன வந்த இருந்து போஸ் கொடுத்து நிக்கிற ஏய் ஏய் என்ன இது பேய் மாதிரி ரிலாக்ஸ் சொல்ல என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லையா ம் யோசனை பண்ணு ஏய் என்னடா யோசனை பண்றது சரின்னு சொல்லு நாங்க மேரேஜ் பண்ணிக்கல ஏய் சக்தி இப்படி எல்லாம் சொல்ற பாவம் இல்ல இவ சரின்னு சொல்ல சொல்ல சே அக்ரி ஓகே ஓகே ஐ அக்ரி டைசன் மாதிரி கடிச்சு ஏ காது போச்சு இவனை மூணு நாள் லாக் அப்ல வச்சல்ல அதுக்கு என்னங்கற அதே போல உன்னையும் மூணு நாள் அடைச்சு வைக்கலாம்னு வந்தோம் ஓஹோ ஏய் இவனை எடுத்துக்கிட்டு போய் என்னடா பிரயோஜனம் இவன் என்ன மூணு நாள் லாக் அப்ல வச்சு நசுக்கனான்ல அதுக்காக இவன் பொண்டாட்டிய நான் எடுத்துக்கிட்டு போனா தான் நல்லா இருக்கும் இங்க தாங்க யாரையும் காணுமே
நான் அவள பொண்ணு. வர மடையா. கள்ள வியாபாரம் செய்றவன் கள்ள குடிச்சிட்டு இருந்தா அவனோட குடும்பம் இந்த சின்ன பதியோட இருந்தா இந்த ஜென்மத்துல திருந்தறது கஷ்டம். அதனால எனக்கு தான் நஷ்டம். ஜோசப் ராஜா சொல்லு யார் ஸ்டைல்ல வியாபாரம் பண்ணிக்கலாம்? உங்க ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா இல்ல என் ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா? உங்க ஸ்டைல இருக்கட்டும். அப்படின்னா சரி. பிரவுன் சுகர், ஹெரோயின், கஞ்சா, அபின், இந்தியன் வயக்ரா, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டா அங்கேயே சப்ளை பண்ணுவோம். சிட்டி பார்டர் தாண்டு வரைக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும். பேஸ் யுவர் ஆர்டர், பே த கேஷ். போலீஸ் பத்தி பயப்பட வேண்டாம். குணசேகர், ரமேஷ், தினேஷ் வாங்க. இவங்களுக்கு வேண்டிய ஐட்டங்களை எல்லாம் சப்ளை பண்ணு. ஓகேப்பா. நம்ம ஆளுங்களோட மோதிர தைரியமும் துணிச்சலும் நீங்க எவனுக்கும் இல்ல. உள்ள கூட்டு போ. இதெல்லாம் யார் காரணம்? இன்ஸ்பெக்டர் யுவராஜ் வைஃப். இன்ஸ்பெக்டர் வைஃப் அவ இவனை கொன்றுக்கானா? அவளுக்கு நிஜமாவே கொழுப்பு. அவளோட தைரியத்துக்காக அவளுக்கு பிரசன்ட் பண்ணணும். அவ வீட்டுக்கு போய் மரியாதை பண்ணுங்க. அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. அன்பளிப்பு. அன்பளிப்பா? எங்கால கொன்னுட்டல்ல, அதுக்காக இத போட வந்த. ஏய் போடுங்க. ஏய்யா, ஏன் இப்படி பண்றீங்க? யமதூதன் வந்தா என்ன பண்ணும்? உயிரை கொண்டு போய்டுவான். என் வயித்துல குழந்தை இருக்கு, என்ன விட்டுடுங்க. டோன்ட் வரி, உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்து அனுப்பிடுவோம். இன்ஸ்பெக்டர் யுவராஜ் ஹியர். மிஸ்டர் யுவராஜ், ஐ அம் வெரி சாரி. உன் பொண்டாட்டியும் அவ வயித்தில் இருக்கிற குழந்தையும் நீ எதிர்பார்க்காத. நானு பிரவுன் சுகருக்கு அண்ணன் லோகு. தெரியல கஞ்சா லோகு. என் வைஃப் என்னடா பண்ண, என்ன பண்ண சொல்லு. எங்க பிரவுனிய உன் வைஃப் கொண்டுட்டான், அதனால உன் வைஃப நாங்க கொண்டுட்டோம். ஏய் கூச்சல் போடாத, இங்க வந்து ஆக வேண்டியதை பாரு. என்னாச்சு? Something wrong in my house. Come on. இருக்கிற கோபத்துல ஒன்ன பலியாக்கிட்டாங்களே பாவிங்க. காயத்ரி சக்தி பாரு, சக்தி என் காயத்ரிய பாரு சக்தி. காயத்ரி
காயத்ரி, காயத்ரி, என்னாச்சுமா, காயத்ரி, நான் நிரபராதின் கோர்ட்ல ப்ரூவ் ஆயிருச்சுமா, என்ன திரும்பவும் போலீஸ் வேலையில சேர்த்துக்கிட்டாங்கம்மா, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக வந்தம்மா, நீ இந்த குளத்துல படுத்திருக்கியம்மா, உன்னை யாருமா கொண்டது, காயத்ரி, காயத்ரி, ஐயோ, என்ன விடுகையா, என்ன விடுகையா, காயத்ரி அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஐயோ, நம்மள தான் கிட்டே சேலஞ்ச் பண்றியாடா? போனாலும் சரி, கவலையே இல்ல. இதவா, நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை சாக விட மாட்டேன்டா. இதுதான்டா ஆரம்பம். ஜாக்கு, டாமே, ஏதாவது சொன்ன லாக் பண்ண. உயிரை விட்டாலும் விடுவான் போல இருக்கு. ராஸ்கல் அவன் பாஸ் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இவனுங்கெல்லாம் துணிச்சல் காரணங்க. என்னதான் அடிச்சாலும் சரி தாங்கிக்குவானுங்க. வாயை மட்டும் திறக்கவே மாட்டானுங்க. இவனுங்களை வாயை திறக்க வைக்கிறதுக்கு வேற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாகணும். எஸ். அவன் ஏதாவது சொன்னானையா? எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். இவனை ட்ரை பண்ணி எதுவும் சொல்லணும், எதுக்காக வச்சிருக்கீங்க? அனுப்பி அவனை வெளியே. சார், அந்த கொலையை பண்ணது இவன் தான் சார். கொலை பண்ணதை நீ பாத்தியாயா? நோ சார். அது போட்டோம், நீ யாரியா? சார், இவன் பேர் சக்தி சார், என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் நான் வீட்ல வச்சிருந்தோம், நாட் இன் ஸ்டேட். சார், இவனோட ஹெல்ப் இருந்ததனால தான் அந்த லோகோ என்னால பிடிக்க முடிஞ்சது. ஹெல்ப் பண்ணி இருந்தா ஸ்டேட்மென்ட் வைட் வெளிய அனுப்பணும். ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டல்ல, அனுப்பிடு. சாரி சக்தி. நீ போ. விட்னஸ் ஏதாவது வேணும்னா ஐல் கால். பரவாயில்ல, நான் வரேன். கமிஷனர் போன் பண்ணாரா? இல்ல சார். கபார், அந்த பையகிட்ட உண்மையை வரவழைக்கிறேன்னு அடிச்சு கிடிச்சு கொண்டாட. அப்புறம் லாக் அப் டெத் ஆயிட்டா நீ சஸ்பெண்ட் ஆயிடுவே. சரி சார். சார், இந்த லோகி ஏதாவது சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவா சார்? எஸ், டு இட். சார், உங்களுக்கு போன். யாரியா? டிடிகே நினைக்கிறேன். இப்போ ஐயா, டிடிகே அவ்வளவு அர்ஜென்ட் என்ன அப்படி திடீர்னு வீட்டுக்கு போன் பண்றீங்க? என் வீட்டு சோத்துக்கும் காது இருக்கு. என் டெலிபோனை டேப் பண்றாங்க. ஹலோ, டெலிகிராப் செய்யல, மெசேஜ் சொல்லு, என்ன மேட்டர்?
கஞ்சா லோகுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவன் வெளியே வரணும். ஐ சி, அவனை வெளியே கொண்டு வந்துடணும். ஓகே, நான் அதுக்கு ட்ரை பண்றேன். வெங்காயம் லோகு இப்பவே இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும். ஐயோ என்னையா அது, தெருவுல திரியிற ஆடு மாடுங்களை கார்பரேஷன்ல புடிச்சு தொட்டில அடைச்சிடுறாங்க. அதுங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும். நீ என்னடானா மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற கஞ்சா லோகுவ இப்பவே இந்த நிமிஷமே கொண்டு வரணுங்கிறிய, அது எப்படிப்பா? நீ இப்படியே பெணாத்தன பதவியில இருக்க மாட்டேன். பாடவா தூத்தரி நாய். அஞ்சு, நீ எப்ப வந்த? நீங்க சுவருக்கெல்லாம் காதற்குன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன் டாடி. சரிதான், போன்ல பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொல்லு. டாடி, இவ்வளவு காலம் எனக்கு உங்க மேல அபிமானம் இருந்தது, ஆனா இனிமே நான் அதை மாத்திக்கணும் போல இருக்கு. லாக்அப்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் காயத்ரி கொன்னவன் தெரியுமா? கொலகாரன் டாடி. கொலகாரன் கோர்ட் தான் சொல்லணும், நீ இல்ல. இங்க பாருமா, நான் இந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ண நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க கஷ்டப்படுற நேரத்துல நான் உதவி பண்றது தப்பா? உதவி பண்றதுனா ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இல்ல கேஷா கொடுக்க ட்ரை பண்ணுங்க டாடி. கேடிங்களையும் ஜெயிலுக்கு போனவங்களையும் காப்பாத்துக்கு பேரு நிச்சயமா உதவி இல்ல. அஞ்சு, நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கேன், அன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? நீங்க யாரையாவது கொலை பண்ணீங்களா? என்னமா நீ சொல்ற டாடி? அவங்க உங்களுக்கு பணத்தால உதவி பண்ணிருந்தா அதை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓட்டப்பட்ட முட்டாள் ஜனங்களுக்கு அவங்க சாராய ஊத்தி கொடுத்துருந்தா அதையும் திருப்பி ஊத்தி கொடுத்துருங்க. அஞ்சு, எனக்கு எல்லாம் தெரியும். அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அடக்கிடணும் இல்ல? நீ பேசாம என் பேச்ச கேட்டேன்னு கூடிய சீக்கிரமே உன்ன ஐஜியாவோ டிஜிபியாவோ மாத்திடுவேன். என்னங்கற? தேவையில்லை சார், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள 6 மாசமோ 3 மாசமோ இருக்கும் போது அரசாங்கம் கொடுக்கல ப்ரமோஷன், அதுவே எனக்கு போதும். அதாவது என் அரசாங்கத்தையே கேலி பண்ற அளவுக்கு வந்துட்டிய நீ? உன் போஸ்ட டம்மி பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு உன டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், நியாயத்துக்காகவே உழைக்கிறவன் தண்ணி இல்லாத காட்டுல இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கைகளை ஒருத்தனாலையும் அசைக்க முடியாது. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிதான் நானும் மந்திரி ஆயிருக்கேன். நான் கேட்டதுக்கு என்ன பதிலு? அந்த லோகு விடுறது முடியாத காரியம் சார். இதா முடிவா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், ஒரே ஒரு வழி இருக்கு, கோர்ட் மூலமா ட்ரை பண்ணுங்க, தட்ஸ் பெட்டர். அவ்வளவு கரெக்டா இருக்கியா? உள்துறையே மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. யார் சார் அது? உள்துறையை மதிக்காத உள்நாட்டா சாமி? அந்த கமிஷனர் திவாகரியா, அவருக்கு நிரந்தரமான வேலை. உங்களுக்கு அது 5 வருஷம்னு வச்சிருந்தாலும் கூட்டணி கட்சி காலம் வாரிடுச்சுன்னா 5 நாள்லயும் கவுந்துடலாம், 5 நிமிஷத்துலயும் கவுந்துடலாம். போட்டிட்டியா? இன்னைக்குன்னு உங்க வீட்டு சாப்பாட்ட ஃபுல்லா ஒரு புடி பிடிச்ச திங்கிறது என்கிட்ட வக்காலத்து அவனுக்கு ஆட்சி போட்ட நாய. ஹலோ, ஹோம் மினிஸ்டர் கள்ளுப்பட்டி பிஏ ஸ்பீக்கிங். ஒத்திட்டு அவன் போன கூட. நீ போய் அந்த ஃபைல் அட்டன் பண்ணு. ஹலோ திருவாளர் கள்ளுப்பாட்டி, நான் தான் டிடிகே. என்னையாச்சு? ஐயோ, 1 ஹவருக்கு ஒரு தரம் உயிரை எடுக்கிறியே. நான் அப்படிதான் சொல்றேன் கேட்டுக்க. அந்த கமிஷனர் மேதாவி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, கஞ்சா லோகு வெளியே அனுப்புறதா இல்லன்னுட்டான். இங்க பாரு டிடிக்கே, அவன் முடியாதுங்கிறான், விட்டுடுவான். நமக்கிட்ட தான் எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்களே, 1 லட்ச ரூபாய் தூக்கி போட்டா லோகு வெளியே கொண்டு வந்துருவாங்க. வீணா எதுக்கு அந்த கமிஷனர் போய் கெஞ்சிக்கிட்டு தாஜா பண்ணணும்? அவ்வளவு கொழுப்பம் அந்த கமிஷனருக்கு. மேஸ்டர் கள்ளுப்பாட்டி, நாம அவனை தாஜா பண்ண வேணாம், அவன் நம்ம முன்னாடி கை கட்டி வந்து நிக்கணும். நான் அப்படி பண்றேன். என்ன பண்றியோ பண்ணு, ஆனா இதுல ஏன் தலை மட்டும் உருளக்கூடாது. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. சரி, என்ன பண்றதா இருக்கேன்? நான் என்ன பண்றதா இருக்கேன்? போனவாய் தெரிக்க, இவன் பண்ற லுள்ளு தாங்க முடியலையா? என்ன பண்றது, மந்திரி பதிக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். எதுக்காக இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சட்டத்தை காப்பாத்துவோம்னு சத்திய பிரமாணம் பண்ணுமோ? என்னங்க என்னாச்சு? வேலையை ராஜினாமா செஞ்சிடலான்னு நினைச்சேன், ஆனா அந்த அயோக்கியங்களுக்கு நான் பயந்துட்டேன்னு சொல்லுவாங்களேன்னு தான் யோசிக்கிறேன். நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு என் கேள்வி கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? என்னத்த சொல்றது சும்மா? நம்மள போலீஸ் அதிகாரின்னு சொல்லி சீட்ல உட்கார வச்சிடறாங்க, ஆனா
அதிகாரம் எல்லாம் அந்த மினிஸ்டருங்க கையில இருக்கு. என்ன நடந்துச்சுங்க ரெண்டு பேர் மத்தியில அத சொல்லுங்க. அந்த கொலகார லோகுவை மினிஸ்டர் விட்டுட சொன்னாரு. அது முடியாதுன்னு சொல்லி சட்டப்படி நான் கோர்ட்ல ஒப்படைச்சேன். சரி விடுங்க, நீங்க கடமையை தான செஞ்சீங்க. என் கடமையை நான் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கொலகாரம் வெளியே வந்துட்டானமா? எல்லாம் பொலிட்டிக்கல் பிரஷர், நான்சென்ஸ். காக்கி யூனிஃபார்ம் அரெஸ்ட் பண்ணிச்சு, கருப்பு கோட் ரிலீஸ் பண்ணிருச்சு, கொலகாரன் கோர்ட்ல ஒப்படைச்சீங்க, நிரபராதின்னு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. அதாவது லாயர்களுக்கு நிஜம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம், ஒரு கொலகாரனை விடுதலை செய்யறதுக்கு உயிரை விடுறானுங்க. நீங்க உங்க சம்பளத்துக்காக உழைக்கிற மாதிரியே அவங்களும் கேஸ்னால வரக்கூடிய காசுக்காக உழைக்கிறாங்க. அது அவங்க தொழில் தர்மங்க. அதுக்காக நியாயத்தை விட்டுற வேண்டியதானா? நியாயத்தை விட கண்ணுக்கு கருப்பு துணி கட்டி கையில தராசு கொடுத்துட்டா நியாயம் எங்க இருந்து கிடைக்கும்? சும்மா நியாய அநியாயங்களை கவனிச்சுக்கிட்டு மேல பகவான் இருக்கான். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவரு எதுக்காக இப்படி வரி பண்றீங்க? லஞ்ச் ரெடியா இருக்கு, சீக்கிரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. எந்திருங்க, வாங்க 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 வாங்க. உன் ஒய்ஃப கொன்னவன் உன் கஸ்டடியில இருந்து கூட உன்னால அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. என்ன பண்றது? நான் காக்கி யூனிஃபார்ம்ல இல்லாம இருந்திருந்தா அந்த லோகுவ அங்கேயே சாகடிச்சு அவனுக்கு சமாதி கட்டியிருப்பேன். சக்தி, என்னுடைய இந்த யூனிஃபார்மே என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. நாலஞ்சு மாசம் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி நாயங்களை கஸ்டடியில வச்சு கொன்னு இருக்கணும். சக்தி, சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்சியரா நான் அவனை கோர்ட்ல ஒப்படைச்சேன். ஆனா அதே சட்டம் அவனை விடுதலை பண்ணிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இது எல்லாத்துக்கும் காரணம் இவ அப்பன். காரணம் அவர்தான் தெரியுதுல்ல? அப்புறம் மேல கேஸ் எடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் சொல்றத கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. டிபார்ட்மெண்ட்ல யாருடைய பேச்ச கேக்குறதுன்னு நான் சொல்லி தரேன். நம்ம ஆளுங்க கிட்ட தகராறு வச்சுக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா நீ தும்முனாலும் காசு. அத விட்டுட்டு இடைஞ்சல் பண்ணு வச்சுக்க, மலர் வளையம் தான், அதாவது செத்துருவா. என்ன யோசனை பண்ற? உன் ஆட்டம் அடங்கிடுச்சா? இனிமேலாவது கொத்திக்கிட்டு சைலண்டா இரு. இதுக்கப்புறம் எங்க ரூட்டுக்கு வந்த என்ன காப்பாத்துறாரா இல்ல இவனை காப்பாத்துறாரான்னு பாக்கலாம். அதுக்கு இப்ப என்ன டேடி? எவனோ ரவுடி பையன் ரேப் பண்ண பார்த்தானு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஊண்ட்ல நின்னு அந்த ரவுடி பையனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா? ஒழுங்கா மரியாதையா சொல்றேன், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. நோ டேடி, அது மட்டும் முடியாது. அப்படின்னா என் மானத்தை வாங்குறது தீர்மானமே பண்ணிட்டியா? சார், இவன் மானம் போயிருந்தா உங்க மானமும் சேர்ந்து போயிருக்கும். நீ யாரிய என் பொண்ணோட மானத்தை பத்தி பேச வந்திருக்கிற? டேடி, இது என் லவ் சக்தி டேடி. ஓஹோ, இவனை தான் ஸ்போர்ட்ஸ் மேன், ஹீ மேன், ஜென்டில் மேன், ஹேங்கிரி மேன் சொல்லிட்டு இருந்தியா? எஸ் டாடி, இவர நான் ரொம்ப லவ் பண்றேன். சரி, நீ தான் என் மகளை ரேப் பண்றதுக்கு வந்தவன்னு ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவ? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லையா, நீ தான் மனுஷன்.
அவன் ரேப் பண்ணி என் பொண்ண நாசமாக்க பார்த்தான். நீ லவ் பண்ணி என் பொண்ண நாசமாக்க பார்க்கற. அவன் பண்ண வந்தது நீ பண்ண போறது ரெண்டு ஒண்ணுதானயா? டேடி இவர என் லவ்வர். லவ்வர்? இந்த லவ்வர்ங்கற ஒரு ஷோகேஸ்ல வச்சிருக்கான். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இவன் உன்னை டச் பண்ணலையா? உடம்ப தொடலையா? முத்தம் கொடுக்கலையா? இன்ன என்ன செய்யல சொல்லு. தேன் கூட்ட தொட்ட கரடி அந்த தேனை நக்காதுன்னு சொன்னா அது பொய். டேடி திஸ் இஸ் டூ மச். நாங்க கரடிங்க இல்ல லவ்பர்ஸ். மூடு வாய. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஏங்கிட்ட பேசாத. நீங்க என்ன நலதமை இந்தியா, சத்யவான் சாவித்ரியா, ஒத்தல்லோ டெஸ்டிமோனாவா, லைலா மஜ்னுவா இல்ல சலீம் அனார்கலியா? அவங்க காதல், அவங்க அன்பெல்லாம் பவித்திரமானது, ஜீவன் உள்ளது. அவங்க காதலுக்காக உயிரை கொடுக்கவும் துணிஞ்சவங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்க? லவ் பண்றது ஒரு பையனை, கல்யாணம் பண்றது இன்னொருத்தனை, புள்ளைய பெத்துக்கிறது வேறொருத்தனுக்கு. தூங்க லவ் செருப்பால் அடிக்க. டாடி இதுக்கெல்லாம் காரணம் யார் டாடி? லவ் பண்ணவங்க மேரேஜ் பண்ண விட மாட்டீங்க, மேரேஜ் பண்ணவங்க வாழ விட மாட்டீங்க, மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வந்தா சேர்த்துக்க மாட்டீங்க. உங்கள மாதிரி அப்பனுங்களை ஷூட் பண்ணனும் சார். எவனோ ஒரு ரவுடிக்காக நீங்க உங்க டாக்டர் அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாடா இவனே, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் மனசு வச்சா உன்ன கம்பி என்ன வச்சிருவேன். போடா வெளியே. நோ சரி, அவர் வெளியே அனுப்ப நான் போய்டுவேன். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? முதல்ல உனக்கு புத்தி சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு ஒரு வழி பண்ற. வாங்க ஜாஷோ, இங்க போடா. இவரை புடிச்சு வெளியே தள்ளுங்கடா. டேடி பல்லடா அவரே. டேடி ப்ளீஸ், அவர் வெளியே அனுப்பாதீங்க. டேடி நான் சொல்றது கேளுங்க. டேடி அண்ணா உள்ள போ. போங்க போ. சக்தி சக்தி அஞ்சு 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 புத்தடிக்க நாயன். ஹலோ கல்லுப்பட்டி ஹியர். சொல்லு என்னயா? ஓ மகளே, கோர்ட்ல லோகோக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராயிட்டாளா? ஒரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எடுத்து சொல்றேன். அதை எப்படி குடியா? நான் ஒரு மந்திரி, நான் ஒரு மந்திரி, ஒரு மந்திரி. எனக்கு ஓட்டு போட்டவங்கள செருப்பால் அடிக்கணும். சொல்லியா? போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் செருப்பாலே என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னு நான் அடிச்சுக்க சொல்லலையே. நீ சொல்லலையா? என் விதி, நானே அடிச்சுக்கிட்டேன். என் மக என் பேச்ச கேட்கற லெவல்ல இல்ல. அந்த திருட்டு கருத சக்தியோட சேர்ந்துகிட்டு இந்த அப்பனுக்கு புத்தி சொல்லிட்டு அந்த பொறிக்கு பயரோட ஓடி போயிட்டான். நான் என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ண சொல்றேன்? நீ ஒன்னும் புடுங்க வேணாம். இதுக்கெல்லாம் நானே ஒரு வழி பண்ணிக்கிறேன். பிளீஸ், என் மகளை மட்டும் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதப்பா. பச்சை ரத்தம், லவ் பண்ற வயசு வேற. அந்த வேகத்துல அந்த சக்தி பய பேச்செல்லாம் கேட்டுட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதோட நீ ஏதாவது பண்றதா இருந்தா அந்த திருட்டு பய சக்திய பண்ணு. அதனால உனக்கு லாபம், எனக்கு லாபம். சொல்லு என்ன பண்றதா இருக்க? நான் பண்றதெல்லாம் சொல்றது இல்ல. என்னாச்சு? நீ பொத்திட்டு போயா? அந்த டிடிகே மகளை என்ன பண்ணுவான்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. இவங்கிட்ட சாவகாசம், வச்சுக்கிட்டாலும் டேஞ்சரு, விட்டுட்டாலும் டேஞ்சரு. யார் சார்? அந்த ஐஸ் வைக்கிறவனை கேளு, அவன் சொல்லுவான். ஓகே சார். கமிஷனர் மக யாரு? அங்க தூரத்துல வந்துகிட்டு இருக்கு, நீ போயிட்டே இரு, நான் அடையாளம் காட்டுறேன். ஓகே. ஹாய் ஜோதி. ஹாய். உங்க அம்மா உன கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ யாரு? உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. எங்க இருக்காங்க? அது அங்க இருக்காங்க, வா காட்டுறேன். எங்க இருக்காங்க? வா சொல்றேன். வா. அம்மா, நாமோ. யாரா நீங்க? போடா போடா. நாமோ. 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 யாரா நீங்க? என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க.
Hello, Commissioner Divakar here. Yeah, Commissioner Mandi. Oh, Malikaga, Yengi, a phone pony tied the West Panada man. Oh, Pone, Yenga Tatarka. Yarani? Gopa, officer in a Kulupa. Pona Kanavana. Enake, Ganja, Ganja, Logan. Oh, blackmailer. Now the Logu Vitita, Nia Makala Vitra. Illa? Parala Molarke. கையாலாக உன்னம ராஸ்கல் வேற என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கிட்டா பண்றது பணம் கேக்குறது தரலன்னா உங்க வேலைய காமிக்கிறது இதுதான உங்க திட்டமே எங்க பா புராணம் எல்லாம் வேணாம் விவகாரத்துக்கு வா சரி நான் அந்த லோக விடப்படல நீ என்ன பண்ணுவ மேஸ்டர் கமிஷனர் ஆர் யூ நாட் ஜோக்கிங் நோ ஐ அம் சீரியஸ் அவ்வளவு மண்ட குழம்பு இருந்தா உன் பொண்டாட்டிட்ட போன கொடுக்கறியா ஆ சென்டிமென்ட் ப்ளே பண்றியா கொடுக்கறேன் பேசு हेलो हेलो मम्मी मम्मी ज्योति पेस माँ माताड़ माताड़ मादरसीए मैडम ओं पन्न पैसा मटा नहीं पेस इधर पर नहीं संचित कौन देदू पनी रहते उन्हें कैंदा बैनुन केले ना कुड़ करन आदो ये लाव आत कर टा माताड़ रखे आवे यदा पन्नल है ना ओं पन्न नाकर तुरे बैठो, बैठो। दहेज़ संजय कौन देदू पढ़ने ना था? ये लकर कर दे, वारे वारे पढ़ने दावले दो संजय ना था, प्लीज। परमा, नहीं वारे पढ़ने पैतृंदा है ना, रंडे पढ़ने पैतृंदा है ना, याने कौन ना पढ़ दला? ये एल्ला वो वेट करते सोली आलो। सोल रहे, नाने अवर टू पेसी, नहीं सोना मरीला सही सोल रहे। Very good. Thai na, nida thai. Kaveri thai, purachi thai. Sikrama mudi panna. Enaga, ye pesa kelunga. Ava yaar kekrana andha aal anupi vechittu. Namma kolinja kaapathunga. Suma, andha desathurigala purinjikama neenga enna nama pesittu iruka? Na enna nama pesalinga? Yen vaithil porandha kolinja, andha ayogi gela sikittu iruka. Suma, Jyothi unakku mattum aga illadi. எனக்கு மகதம் நம்மளுடைய ஒரு மகளுக்காக லட்சக்கணக்கான இளைய சமுதாயத்தை போதை மருந்து கொடுத்து நாசம் பண்றவங்களுக்கு என்ன உதவி பண்ண சொல்றியா அதுக்காக அதுக்காக நம்ம மகளை காப்பாத்துறது உங்க வேலை இல்லையா என் மகளே அவன் கொன்னாலும் பரவாயில்ல என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன் எனக்கு இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா ஐயோ நீங்க அதை சொல்லிட்டா அவன் நம்ம குழந்தையை நாக்கறதுக்கு கை தர்த்துறேன்னு சொல்றாங்க அவன் என் மகளை கொன்னுட்டான்னா அவன் சாவுக்கு தேதி குறிச்சுவேன் அவனுக்கு தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொன்னுட்டு போங்க சும்மா இன்ன என்னங்க ஒரு குழந்தையோட அருமை ஒரு தாய்க்கு தாங்க தெரியும் போலீஸ் திருடன் அலையற உங்களுக்கு எங்க தெரிய போது அத பத்தி எல்லாம் अयो सुमा नम एपी कामा कदव तर सुमा कदव तर तरमा सर ओतक अोक ना विद पड़े नम उड़े अलवा हलो என்ன சுமா ஏன் பேசல லைன் கட் ஆயிடுச்சுங்க நம்ம குழந்தைய அவன் கொன்னுடுவானா நம்ம குழந்தையோட கதி என்னங்க அக்கா சக்தி சக்தி என்னாச்சு என்னாச்சுக்கா ஜோதிய ஜோதி ஜோதிக்கு என்னாச்சு ஜோதி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா யார் மாமா அந்த டிடி கேர்ல ஆ
யாசாமி உனக்கு என்ன வேணும்? ஏய் கமிஷன் மகளை கிட்னாப் பண்ணது யார்? யார் கிட்னாப் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. தெரியா சொல்ல எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். சொல்ல சார். அடிக்கடி சார் அடிக்கடி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். ஹலோ மேஸ்டர் கமிஷனர், நான் தான் ரேடிக்கு. உங்க மகளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் முடிவு என்னன்னு அன்னைக்கே பேசிட்டேன். அதை மாத்திக்கிறது நிச்சயம் நடக்காது. போச்சிடும். அப்போ அவ செத்தாலும் பரவாயில்லையா? சின்ன பிள்ளைங்களை கிட்னாப் பண்ணி பெத்தவங்களை எல்லாம் பிளாக்மெயில் பண்ற இல்ல? நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரடியா வந்து மோதிப்பார். உன்னை நீ செத்து போகணும் இல்ல நான் செத்து போகணும், அதான் அழகு. மனுஷத்தன்மை இல்லாத நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, ராட்சசன், அநியாயக்காரன், சமுதாயத்துக்கு முகத்தை காட்ட யோகிதை இல்லாத முகமூடி போட்ட கோழைங்க. டேய் அடுத்தவன் வைரிய சிரிக்கிற உன்னோட இந்த சிரிப்பு கூடிய சீக்கிரம் அடைஞ்சிடும். கேட்டுக்கடா, என் மகளை கிட்னாப் பண்றதுக்கு உதவி பண்ண அந்த ஐஸ்கார பைய இங்க இப்ப எங்க கஸ்டடியில? சிரிப்பு நின்னு போச்சா? மரியாதையா என் மகளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடு, இல்லைன்னா விஷயம் விபரீதமா போயிடும். ஐஸ்காரப்ப இவங்க ஸ்டடியில இருக்கானா? நா இவ யாரு? இவ யாருன்னு எனக்கு தெரியல சார். உனக்கு தெரியுமாடா இவன? அவன் யாரோ எனக்கு என்ன தெரியும். இவ ஸ்கூல் முன்னாடி ஐஸ் காண்டி விக்கிறவன். இங்க நமக்கெல்லாம் ஐஸ் காண்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஏய் அந்த வண்டியை கொண்டு வா. ஐஸ் காண்டி கொடு. அதே கொடு. நீ ஒண்ணு எடுத்துக்க. எடே ஏய் ஏய் சக்தி என்னடா இது சப்புன்னு இருக்கு. ஏய் சக்கரியா இல்ல சார், ஸ்வீட்டா தானே சார் இருக்கு. நான் என்ன போய் சொல்றேன்னா சக்கரியா? சக்கரை சக்கரை எங்கிட்ட இல்லையா, நான் என்ன பண்றது? சக்கரை இல்லையா, நான் எடுக்கிறேன். சக்கரை இங்க இருக்கு. உன் கேண்டி குடு. என்ன செய்து சக்கரம் தலையை சுத்த வைக்குதா? எடுத்துக்க சார். இது சக்கரை இல்ல சார், பிரவுன் சுகர். கேட்டா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஐஸ் கேண்டில பிரவுன் சுகரை கலந்து கொடுத்து அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்றியா? சொல்லு எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? தெரியாது சார். யார் உனக்கு சப்ளை பண்றது? தெரியாது சார். சொல்லு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. சொல்லிடுறேன் சார். சக்தி ஒன் பாயிண்ட் இஸ் கிளியர். வாங்கயா இவங்களை செல்லுல தள்ளுங்க. லோக உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா இந்த ஐஸ்கார பயமாவன் நாலு சாத்து சாத்தனா உண்மையெல்லாம் கக்கிடுவான். நம்ம இடத்தையும் காட்டி கொடுத்துருவான். என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணுங்க, இந்த குட்டியை கொண்டு போய் அவங்க அப்பாண்டியே விட்டுடுங்க. போற வழியில் ஏதாவது எக்குத்தப்ப நடந்துச்சுன்னா எனக்கு செல்லுக்கு போடுங்க. அடிப்பா. நீ மட்டும் புத்திசாலியா இருந்தா என்ன காப்பாத்திடுவேன்.
என்னாச்சு சார்? ரெண்டு பேரும் ஒரே சிலையில ஏண்டா வச்ச? My God, is it? Is it? ஹலோ ஐடி பாஸ், எஸ் பாஸ், ஓகே பாஸ், களி ஷூட். சொல்றா சீக்கிரம். Shit!
இதுக்குதானயா என்கிட்ட பர்மிஷன் வாங்கி வெளிய கூட்டி வந்தீங்க சார் அவனோட பாச காட்டுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு அவனே தான் கூட்டிட்டு வந்தான் காட்டனா இவன் பேச்ச கேட்டு வந்தீங்களே இவன் சாவுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க அவன் பில்டிங் மேல இருந்து தானே ஜம்ப் பண்ணிடா சார் நீதான் அவனை மேல இருந்து தள்ளன நான் சொல்றேன் நோ சார் லோகு தான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழ குதிச்சான் நானும் பாத்துட்டு இருந்தேன் ஓஹோ ஆக நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அவனை கொன்னுட்டீங்க நோ சார் நோ சார் ஷட் அப் லோகு செத்துட்டா லோகு செத்துட்டா யார் காரணம் செத்தா யார் செத்தா ஆ நம்ம காரணம் செத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தண்ணி அடிச்சிட்டு காசு ஆடிட்டு இருந்தீங்களா தண்ட பசங்களா இனி என்ன பண்றது இனி என்ன பண்ணலாம் சக்தியோட கதைய முடிக்கணும் எஸ் அக்கா மாமா மக எல்லார கதையும் முடிச்சிட்டு வாங்க கோ ஆன் கெட் தி என்டைர் ஃபேமிலி ஜோதி டாடி ஜோதி டாடி டாடி குழந்தை பாரு சும்மா சும்மா மாமா சக்தி மாமா சக்தி உங்க மாமா நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாருடா சக்தி ஜோதி அந்த லோகுவே நீ என்ன புடிக்க போன அவ செத்து கோபத்துல என் குடும்பத்தை பலியாக்கிட்டாங்கடா பலியாக்கிட்டாங்கடா பாவிங்க அமைதியா இருக்க அமைதியா இருக்கணுமா அமைதியா இருக்கணுமா எப்படி அமைதியா இருக்க முடியும் என் புருஷனையும் குழந்தையும் பலி கொடுத்துட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் இனிமே நான் எதுக்காக வாழணும் யாருக்காக வாழணும் ஒண்ணு பண்ணிடு நீ என்னை கொண்டுடு என்னை கொண்டுடா கொண்டுடு கொண்டுடா கொண்டுடு கொலை பண்ணுடா கொலை பண்ணு என்ன கொல்லுடா நீ சக்தி எதுவும் பேசாம மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன பண்ண சொல்ற என் மாமா ஜோதி
இவங்க சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி என் அக்கா இன்னும் திட்டிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன தெரியும் சக்தி, இதெல்லாம் செஞ்சது அந்த டிடிக்கியோட ஆளுங்க தான். டிடிக்கியோட ஆளுங்க கொலை பண்ணாங்க அந்த கும்பலுக்கு ஒத்தாசை பண்றது உன் அப்ப. தேங்க்யூ, உட்காருங்க. நீங்கள் அனைவரும் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை விட்டு சென்ற போலீஸ் கமிஷனராக இருந்த திவாகர் அவர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்க கூடியிருக்கிறீர்கள். திவாகர் அவர்கள் அவரது கடமையில் என்றும் தோற்றவர் அல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். என் அப்பாவும் அந்த டிடிகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிடிகே சொல்றதுதான் எங்க அப்பா கேக்குறாரு. அது ஏன்னு கேட்டதுக்கு என்னையே ஒரு நாள் அடிச்சிட்டாரு. அத்தகைய ஒரு உத்தம போலீஸ் அதிகாரி என்றும் நமது மனதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நல்லதொரு இடத்திலே அவரது சிலையை நிறுவ வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறேன். நாட்டை காப்பாத்த வேண்டியவங்கதான் இன்னைக்கு நாட்டைய நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறானுங்க. உன் ஃப்ரெண்ட் யுவராஜ் கிட்ட சொல்லி எங்க அப்பாவை வச்சு அந்த டிடிக்கு அரெஸ்ட் பண்ண பாக்கலாம்ல. உனக்கு உன் டேடியை பத்தி என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் என்கிட்ட சொல்லு. சொன்னா என்ன பண்ணிடுவேன்? ஒரு கமிஷனரையே சுட்டு கொன்னுருக்காங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் மேல பப்ளிக் எங்க இருந்து நம்பிக்கை வைக்க போகுது? இந்த விஷயத்துல உங்களை மட்டும் ஜனங்க கேட்கல, பேப்பர்காரங்க என் பொறப்போட ஜாதகத்தை ஆளாளுக்கு வச்சுட்டு எழுதி கிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக்கே போன் பண்ணி காரி மூஞ்சில துப்புற மாதிரி கேட்கறானுங்க. என் முகத்தை நான் எங்க கூட்டி போய் வச்சுக்கிறது? இவ என்னப்பா உள்துறை மந்திரி, ஒரு போலீஸ் ஆபீசரையே காப்பாத்த யோக்கியது இல்லாத ஒருத்த பாவம் சாதாரண மக்களை எல்லாம் எப்படியா காப்பாத்துவான்? இவனுக்கெல்லாம் எதுக்குப்பா நாட்டுல ஒரு மந்திரி பதவி? எதுக்குப்பா கோட்டைக்குள்ள ஒரு தனி அறை? அங்க உட்காரத்துக்கு எதுக்காக ஒரு ரோலிங் சேரு? கொடி ஆட்டிக்கிட்டு வர ஒரு ஏசி காருன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானுங்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? ஐபிஎஸ் படிச்சவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதா? ஆத்திரப்படாதப்பா யுவராஜ், ஆத்திரப்படாத. இப்படி பேசுறவரு உன்னை கள்ளச்சாரையும் வித்துட்டு இருந்தாரு, எப்படியோ மினிஸ்டரும் ஆயிட்டாரு. இன்னைக்கு அந்த டிடிகேயோட சேர்ந்துட்டு ட்ரக்ஸ் டீல் பண்றாரு. அந்த டிடிகே சொல்ற ஆளுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்ல சக்தி, எங்க அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மறைச்சு வச்சிருக்காரு. மினிஸ்டர் மகளும் சக்தியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்க அதிகாரத்தை நான் தவறா பயன்படுத்திட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க மிஸ்டர், கமிஷனர் திவாகர் கொலைக்கு நான் தான் காரணம்னு கூட சொல்லிட்டு போங்க. சார் அதுல சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா கமிஷனர் செத்து போனதுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், இங்கே என்ன விடமாட்டேங்கிறிய? என்னையா அர்ஜென்ட் விஷயம்? சக்தி கிட்ட மக நம்ம ஜாதகத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது யோசனை பண்ணிக்க, நான் எப்படியோ தப்பிச்சிருவேன், நீயும் பதவியும் அசிங்கமாயிட போகுது. நானும் நான் அதுக்கு விட்டுட மாட்டேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீயே என் மகளை கிட்னாப் பண்ணி அவன உன் இடத்துல எங்கேயாவது வச்சுக்க. அந்த தடிப்பய சக்தி என் மகளை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சு அவன் திமிர் அடக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல உன் மகன் ஏன் கஸ்டடிக்கு வந்துடுவான் அதை நான் பாத்துக்கிறேன். சக்தி போலீஸ் கஸ்டடியில இருக்கணும், அது என்னோட வேலை. லுக் லுக் ஆபீசர்ஸ், இப்ப எனக்கு வந்து போன் மெசேஜ், செத்து போன கமிஷனர் திவாகரோட மச்சின சக்தியோடது. கமிஷனருடைய கொலைக்கே நான் தான் காரணம் சொல்லி அந்த சக்தி என் மகளை கிட்னாப் பண்ணிட்டான். சார், சார் சக்தி உங்க மகளை கிட்னாப் பண்றதுக்கு சான்ஸே இல்ல சார். என்ன காரணம்னா அவன் உங்க மகளை விரும்புறான் சார். டேமி நான்சென்ஸ், அந்த பொறிக்கு என் மகளை விரும்புறதா? நீ அவன் ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி கேவலமான கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. இவ்வளவு நேரம் என்னமோ கடமை நேர்மைன்னு வாய்கிழிய பீத்திட்டு இருந்திய, அதெல்லாம் எங்கேயா போச்சு? சார், எந்த நிலைமையிலையும் நான் கடமையிலிருந்து தவறுனதே இல்ல. If that is your complaint, I will arrest him. I don't allow you to arrest him. Mr. Bhaskar. Sir. அந்த சக்தி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்க கஸ்டடியில இருக்கட்டும். Yes, sir. இவ்வளவுலாம் சொல்றியே, நாளைக்கே உன்னை விட்னஸா வர சொன்னா நீ வருவியா? நிச்சயமா வருவேன். என் டாடி பண்ற பாவத்துல எல்லாம் நான் பங்கேத்துக்க விரும்பல. தட்ஸ் குட். இந்த தேசத்தையும் இளைஞர் கூட்டத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிற இவனுங்களை சும்மா விடவே கூடாது. அமை கரெக்ட் அஞ்சு. அஞ்சு
அஞ்சுவை யாரை தூக்கிட்டு போறாங்க? அஞ்சுவை தூக்கிட்டு போறாங்களா? யாரு? எஸ் இந்த பக்கத்தை காட்டுல போறாங்க. என்னடா யாருகிட்ட கதை விடுற? ஷி ஹஸ் பீன் கிட்னாப்ட். ஏய் இவனை தூக்கி வரல போ. நோ வாடா. புடிடா. ஏய் முட்டா. புடிடா. ரொம்ப கலாட்டம் பண்றா சார். எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கறா. கையில கிடைக்கிறதெல்லாம் எங்க மேல எடுத்து எறியறா. பாருமா. ஓ அப்ப என் ஃப்ரெண்ட். உன்னை அடிச்சி அடிச்சி ஓட்டி விடுறதுக்கு நீ என்ன குழந்தையா? ஒழுங்க மரியாதை நீயே சாப்பிட்டா. ஒன் பீஸ் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் நானே விட்டுறேன். நீ ஒரு பொறுக்கி, எங்க அப்பா ஒரு அயோக்கிய. தப்பம்மா, தப்பு தப்பு. எங்கள மாதிரி ஆளுனால தான் நாட்டுல பணமே பொருளுது. அதான் நம்ம நாடு இப்படி இருக்கு. எங்க அப்பா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல, நீ அண்டர் கிரவுண்ட்ல. நம்ம நாட்டை நாசம் பண்ற அயோக்கியனுங்க. விட்டுட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சுமா. இன்னைக்கு அரசியல்ங்கறத அரசாங்க சொத்தை பதுக்கறதும் சுருட்டதும் தாம்மா. அம்மாடி, நீ புஸ்தகத்துல படிச்ச அரசியலுக்கும் இன்னைக்கு நாட்டுல நடந்துகிட்டு இருக்க ஆட்டத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குதுமா. ஹலோ பாஸ், மினிஸ்டர் வந்து போன். டாடி டாடி ப்ளீஸ் டாடி டாடி, என்ன விட சொல்லுங்க டாடி டாடி ப்ளீஸ் டாடி. ரொம்ப கலாட்டா பண்றாயா, துரத்திட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அவ வெளியே வந்தா நாம ரெண்டு பேருக்கும் டேஞ்சர். அந்த சக்தி கதைய முடிக்கிற வரைக்கும் என் மக உன் இடத்திலேயே இருக்கட்டும். இங்க வாரியா வந்துரு. எனக்கு ஏதாவது தொந்தரவு வந்தா ஓ மக லைஃப் டைம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இங்கேயே இருந்துருவா. உனக்கு எந்த தொந்தரவும் வராதியா மவராச. டிசிபி பாஸ்கர் சொல்லி அந்த சக்தி உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுக்கிடுறேன். அதுக்கப்புறம் அவன் நீயும் வேண்டாம் உன் மகளும் வேண்டான்னு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். அதான் என்னோட பிளான். ஓகே கல்லுப்பாட்டி, ஓகே. இங்க பாருமா, ஓ லவர் சக்திய எலும்பெல்லாம் உடைச்சி புத்தூருக்கு அனுப்புற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு உங்க அப்பன் சொல்லிட்டான். நீ என்ன பெரிய தாதாவா? ரவுடிசம் பண்றியா? மினிஸ்டர் மகளே கிட்னாப் பண்ற அளவுக்கு வந்துட்ட? லுக் ஆபீசர், நான் தாதாவும் இல்ல ரவுடியும் இல்ல, மினிஸ்டர் மகளை கிட்னாப் பண்ணவும் இல்ல. அப்படினா யாரா பண்ணது? ஆபீசர், மரியாதையா கட்ட பதில் வரும். ப்ளீஸ் டோன்ட் டச் மீ. உன்ன மாதிரி ரவுடி புரிக்கங்களா நிறைய பார்த்து வந்தானா? நீல அடி உதைக்கு பயப்பட மாட்டேன். மரியாதையா கேக்குறேன், சொல்லு மினிஸ்டர் மகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் அந்த மந்திரியை கேளு, அவன் தான் கிட்னாப் பண்ணது. யாராவது மகளே கிட்னாப் பண்ணுவாங்களாடா? எங்கிட்டயா கதை விடுற? அதனால அமைதியா இருக்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன அடிச்சிருவியா? I'm sorry, sir. Really, very sorry, sir. Come on, beat me.
Sorry, my friend. என்னடா இது? After the college, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த நான் இன்டெலிஜென்ஸில் சேர்ந்தேன். அம்மா என்கிட்ட கூட ஏன் சொல்லல? ஃபார் சம் ரீசன்ஸ் இதெல்லாம் சீக்கிரட்டா வச்சேன். பஸ் பஸ் என்னையா அது? தொப்பி இல்லை, பேஜ் இல்லை, பெல்ட் இல்லை, வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்டேயா? என்னாச்சு? எல்லாம் ஆயிடுச்சு. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சக்தி சிபிஐ சேர்ந்தவன். என்ன சஸ்பெண்ட் பண்ணி இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான். அதாவது மந்திரி மகள அவன் லவ் பண்ணது நம்ம விவகாரத்தை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கா? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த சக்தி ஹோம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கான். நானும் அதே தான் உங்களை கேக்குறேன். அஞ்சு எங்க? லவ் பண்ணது நீ, கிட்னாப் பண்ணது நீ, என்ன பார்த்து அஞ்சு எங்கன்னு கேக்குற? மிஸ்டர் கள்ளுப்பட்டி, நீ என்கிட்ட ஆர்கியூ பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வந்ததே உனக்கும் டிடி கேக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கத்தான். நீ பெரிய கில்லாடி, என்னையே உள்ள வைக்கலான்னு பார்த்தல்ல. ஆனா என்னையோட உன் கதை முடிய போகுது. இனிமே உன் கிரிமினல் வேலையெல்லாம் இடப்படாது. சொல், டிடி கே எங்க இருக்கான்? இருக்கான் இல்ல, இருக்கு. டிடி கேங்கிறது தூர்தர்ஷன் கேந்திரம். அது என்ன அப்ப விட்டு ஆசியா? நேர பீச் ரோடு பக்கம் போ, அங்க இருக்கு. அதை தள்ளிட்டு ஓடிக்கிட்டே இரு. டிடி கே கேட்டு வந்துட்டான் என்கிட்ட. நல்லாவே பேசுற. அதனாலதான் மந்திரியா இருக்கிறேன். தூர்தர்ஷன் கேந்திரம் இல்ல, ட்ரக்ஸ் டீலிங் கிங். யோ, எனக்கு இந்த இஸ்பேட் கிங், கிளாவர் கிங், டைமண்ட் கிங், ஆட்டின் கிங் இந்த நாளும் தான் தெரியும்.
நீ சொல்ற டக் டீலிங் கிங் யாருன்னு எனக்கு தெரியாதே, ஆள விடு. நிஜமா தெரியாத உனக்கு? எங்க அப்ப மேல சத்தியமா தெரியாது. இத பார். வேற வேற நெகட்டிவ்ல ஒண்ணா சேர்த்து வச்சு பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டா நான் நம்பிடுவேனா? தெரியுங்க, அவசரப்பட்டு பேசாத, பிக்சரை காட்டுறேன் பார்த்துட்டு பேசு. அப்ப மேல சத்தியம் பண்ண, இனிமேலாவது நீ அப்ரூவரா மாறி என்கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அந்த டிடி கே எங்க இருக்கான்னு சொல்லு. கருப்பிட்டே பக்கத்துல ஆரடியில் நிக்கிற அவன்கிட்ட போன கூட போன் உனக்கு தான். ஹலோ மிஸ்டர் சக்தி, நீ யாருன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சிபிஐ ஆபீசரா இருந்தாலும் என்ன சொல்ற? சம்பளம் குடுக்கறதுக்கு எனக்கு அரசாங்கம் இருக்கு, பொண்ணு குடுக்கறதுக்கு மாமனார் இங்கேயே இருக்க. அதுக்காக அனவசியமா நீ கவலைப்படாத. சாட்சி ஆதாரங்களோட வர உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியாயிரு. நான் ரெடியாவே இருக்கேன். இப்பவே வாடா, அட்ரஸ் சொல்லுவாங்க கேட்டுக்க. சக்தி, ஜோதியும் உன் மாமாவையும் கொலை பண்ண பாவீங்க இப்ப நம்ம வீட்டுலதான் போயிருக்காங்க. கேட்டுக்கினியா? யோசிச்சுக்கோ, என்ன ஏத்துக்கிட்ட? நான் கெட்ட ஜாதி பையன், உன் லவ்வர் ஏன் வீட்டுல? உன் அக்கா என் கையில. உனக்கு என்ன வேணும்? 6 கிலோ கஞ்சா வேணும். அங்க மினிஸ்டர் விட்டுடு, நான் இங்க உங்க அக்காவை விட்டுறேன். ஏய், என்னைய பிளான் பண்ற? என்ன பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ண? ஏய், உங்க அக்கா கதைய இங்க என் மகளிர் மசோதா வாக்கிடுவேன். டேம் இட், எங்க அக்காவை நீ ஏதாவது பண்ண, நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இருக்கணும்னு தாயா நான் கத்திய வச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்றபடி கேட்டுக்கிறியா? அது நடக்காதுடா. உன் தலைய வெட்டி நடு ரோட்ல நான் ஃபுட்பால் ஆடல, நான் சக்திடா. இங்க எத்தனையோ சக்தி என்ன கண்டு நடுங்கிட்டு இருக்கு, நீ என்னடா என் சக்தி முன்னால? ஏய், நீ என் தலைய உருட்டி ஃபுட்பால் ஆடுறான்னு சேலஞ்சா பண்ற? இனி நான் பேசுறதா இல்ல, உன் தலைய உருட்டி அதோட விளையாடுறேன். வெறி பிடிச்ச நாய, இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லு, நானா நீயான்னு பாத்துடலாம். அச்சா பகவத், அச்சா நீ உடனே உன் அக்கா வீட்டுக்கு வா. முதல்ல உன் அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சி. ஏய், ஒழுங்க மறுவாதியா உன் தம்பிக்கு புத்தி சொல்லு. சக்தி, நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே இந்த அயோக்கியனுக்கு கதை முடிச்சு. I will kill you, bastard! Oh, my God.
சுத்தமா போ, சொர்க்கத்துக்கு போ, ஆவியா சுத்தா, புருஷன்ட்ட போய் சேர்ந்து என்ன சாகடிக்க சொன்னியா? சாவடி. நம்மள அழிக்கிறதுக்கு தயாராயிடுவான். நீங்க அவனை வேட்டையாடுறதுக்கு தயாராயிடுங்க. ஆட்டுக்குட்டிய காட்டி புலிய எடுத்துக்கிட்டு வாங்க. அவன் முன்னாலேயே நம்ம வியாபாரத்தை பண்ணுங்க. அவன் எப்படியும் உங்களை பிடிக்க வருவான். அவனை நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வந்திருக்க. சரிப்பா, அந்த வளர்ந்து கட்டவனுக்கு என் சக்தி என்னன்னு காட்டுறேன். இல்ல பாஸ், நாங்க மாட்டிக்கிட்டோம்னா அங்கேயே தூக்கு போட்டுட்டு சேர்த்து போங்க. அதோடைய மூஞ்சலையும் முழிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சக்தி வேணும். என் சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் உயிரோடு இருக்க கூடாது. ஓடிங்க.
வேற வழியே இல்ல. அதுக்காக ஏயா ஒரி பண்ணிக்கிற ஓபன் வேர்ல வாழ முடியலன்னா இருக்கவே இருக்க அன்று வேர்டு வாயங்க தலைமறைவா வாழறது ஒரு வாழ்க்கையா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவ? ஏன் தலைய மறைச்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் நீ இன்னைக்கு மந்திரியா கோட்டையில உட்காந்து கொட்டை மறைச்சிட்டு இருக்க. டிடிக்கே அத நான் மறக்கல டிடிக்கே. ஆனா இந்த இருட்டு வாழ்க்கையில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். இனிய லைஃப நான் மாத்திக்க போறேன். எனக்கு முன்னால தளர்ந்து வாழற தகுதியை நான் இழந்துட்டேன். என் மகள் நிம்மதியா வாழ முடியாத ஒரு நிலை. அதனால நடந்தது எல்லாத்தையும் அந்த சக்தி கிட்ட ஓபனா சொல்லிட்டு நானே சரண்டர் ஆயிலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். அத செஞ்சிட்டா என் மக அவங்க கூட நிம்மதியா வாழலாம் இல்லையா? இடிக்கே என் மகளை எனக்கு காட்டு. காட்டு ஓ மகளை உனக்கு காட்டு. பாரு அம்மா. அஞ்சு அம்மா எப்படி இருக்கமா? மகளை கிட்னாப் பண்ண வச்சிட்டு சக்தியை மாட்ட வச்சிட்டியே, நீ ஒரு அப்பனா? நீ என்னதான் சொன்னாலும் நான் தானமா உன்னோட அப்பா. இத பாரு, ஆத்திரப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஐயா டிடிக்கே, நான் என் பொண்ணை கூட்டிட்டு இந்தியா விட்டு போயிடலாம் டிசைட் பண்ணிட்டேன். பாரின்லயே செட்டில் ஆயிட போறேன். அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் நீ தான் பண்ணணும் டிடிக்கே, பிளீஸ். பாரின்கா செஞ்சிடலாம். சரி, நீங்க வேணும்னா எங்கேயாவது போங்க, ஆனா கண்டிப்பா நான் உங்க கூட வரமாட்டேன். அஞ்சு சரியா சொன்னம்மா. மிஸ்டர் கருப்பட்டி, அரசியல்ல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏன் தொழிலுக்கும் நீ லாயக்கு இல்ல. நீ மட்டும் ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்ற. என் மக அவ எங்க இருப்பா? சரி, நான் சக்தியோட இருப்பேன். அடி, நீ என் கூட தாண்டி இருக்கணும். இருக்கே என் பொண்ணு ஏண்டா உன் கூட இருக்கணும்? கூச்சல் போடாதயா. ஏத்தி நீ சினிமால பாத்திருக்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும். மனுஷனா நீ? உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் இந்த திருட்டு பையன் சகவாசம் வேணாம்னு? கேட்டீங்களா? தப்பு என்னதாம்மா? அஞ்சு, உங்க அப்பா இந்த திருட்டு பையன் கூட சாவாச வச்சுக்கிட்டதுனாலதான் பெரிய திருட்டு மனுஷனா. இந்த மாதிரி மந்திரி ஆவறத விட என்ன பாழங்கிணத்துல தள்ளிருக்கலாம், நான் நிம்மதியா சுட்டு போயிருப்பேன். தள்ளுறதா தள்ளுற, ஏதோ பெட்ரோல் கிணறாம அதுல ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் கேட்ட இல்ல என்ன? டாடி ஃபாரின் போயிட்டான், மேலே போயிட்டான். விதவுட் டிக்கெட், without flight. நீ தான் என் ஷாய். வா. அந்த சக்தி நம்ம இடத்துக்கு வந்துட்டான். போய் அவன் கதையை முடிங்க. Oh!
பாஸ்போர்ட்